10 லட்சம் பேரில் ஒருத்தருக்கு தீவிரமான பக்கவிளைவு ஏற்படுத்துக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம மனசில் என்ன தோணும், அந்த 10 லட்சம் பேரில் நான் ஒருத்தராக இருக்குமா இருந்துட்டா அப்படின்னு பயம், உண்மையான பயம். ஊடகங்கள் வந்து ஒரு விஷயத்தை கரெக்டாக புரிஞ்சு பேசணும் அப்படிங்கிற நிலை மாறி பரபரப்பாக ஏதாவது செய்ய சொல்லிடணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம். இப்போ நீங்கள் தடுப்பூசி போட்டிருக்கீங்க, நாளைக்கு நீங்கள் படியில் தடுக்கி வந்துட்டீங்க, தடுக்கி வந்து தடுப்பூசி போட்டதுனாலன்னு சொல்ல முடியுமா? ஸோ அதனால் உங்களுக்கு வர நோயெல்லாம் தடுப்பூசினாலன்னு சொல்ல முடியுமா? தடுப்பூசி போடாதவங்களுக்கும் 4 பேருக்கு மாடு இருப்பதுன்னா நம்ம என்ன சொல்லலாம், தடுப்பூசிக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் இப்படி ஆய்வு பண்ணலாம். ஸோ ஒரு அறிவியல் பூர்வமான பார்வையிலேருந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு முழுமையான ஆய்வு கிடையாது. ஒரு தவறான புரிதலில் தவறான பரபரப்பான செய்திகளை வெளியிடுவது என்பது வந்து ஒரு சரியான வகையில் ஊடகம் செயல்படுதா அப்படின்னு தெரியல. காம்ரேட் டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். எந்த காலகட்டத்திலையும் நம்மளால் வந்து மறக்க முடியாத ஒரு காலகட்டம் அப்படின்னா வந்து 2020-21 கொரோனா காலகட்டம் தான். ஸோ அந்த காலகட்டத்தில் நமக்கு வந்து சம்பவம் சயின்டிஃபிக்கலியாவது நம்மளை வந்து மென்டலியாவது அதுலேருந்து வெளியில் கொண்டு வந்தது வந்து கொரோனா தடுப்பூசிகள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்போது அதில் இப்போ ஒரு வருஷமாகவே நிறைய சர்ச்சைகள் ஏற்பட்டுருக்கு. இந்த தடுப்பூசி பற்றின சர்ச்சைகளுக்கு பதிலளிக்க நம்மளோட இணையராக மூத்த விஞ்ஞானி திரு தாவி வெங்கடேஸ்வரன் அவர்கள், வணக்கம். மக்கள்கிட்ட போயிட்டு இந்த சர்ச்சை எழுந்ததுக்கப்புறம் கேள்வி கேட்கும்போது நான் எந்த தடுப்பூசி போட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுக்கு வந்து என்ன தடுப்பூசி போட்டேங்கிறதே மறந்து போச்சு. இந்த நேரத்தில் வந்து இப்படி ஒரு சர்ச்சை வந்து எழுறதுக்கான காரணமாக என்ன பார்க்குறீங்க, இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? வளர்ந்த நாடுகளில் வந்து அறிவியலுக்கு எதிரான ஒரு மனப்பான்மை இருக்குது, அது வந்து கொஞ்சம் இந்தியாவிலையும் பரவுது. இந்த அறிவியலுக்கு எதிரான மனப்பான்மைன்னு சொல்லும்போது இந்த எதிர் அறிவியல், ஆன்டி சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதுலேருந்து வருது அப்படின்னு சொன்னனாக்க, இன்றைக்கி சமூகவியலாளர்கள் இதை பற்றி யாராச்சும் சொல்லும்போது அவங்க பார்க்கறது என்னென்னா அபண்டன்சி, அதாவது இன்றைக்கி மேலை நாடுகளில் வந்து குழந்தை இறப்பு விகிதம் வந்து 5க்கும் கீழே, ஒரு நல்ல வாழ்க்கை வாழறாங்க, ஏற்கனவே அவங்களுக்கு வந்து பல்வேறு விதமான வசதிகள் இருக்குது. இந்த வசதிகளோடு இருக்கும்போது அதுக்கு பின்னாடி நடந்த வரலாறு பற்றி அவங்களுக்கு தெரியாது. ஸோ தெரியாத போது வந்து பல்வேறு விதமான எண்ணங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தோன்றி குழப்பத்தை ஏற்படுத்துறதுலேருந்து வரக்கூடிய ஒரு விஷயம் இது வந்து ஒரு பாட்டு. அது வந்து இந்தியாவிலையும் சில தாக்கத்தை செலுத்துது, இந்தியாவிலையும் அதை வந்து பரப்புறவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க, இது வந்து ஒரு பக்கம். ரெண்டாவது, திரும்பி திரும்பி நம்ம இது சொல்லது நல்லா இல்லைனாலும் இதை சொல்லி தான் ஆகணும், ஊடகங்கள் வந்து ஒரு விஷயத்தை கரெக்டாக புரிஞ்சு பேசணும் அப்படிங்கிற நிலை மாறி பரபரப்பாக ஏதாவது செய்ய சொல்லிடணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம். இது வந்து ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம், அதுலேருந்து வந்து இப்போ உதாரணமாக இப்போது இந்த கோவிஷீல்டு நம்ம இந்தியாவில் சொல்கிறோம் இல்லையா, அஸ்ட்ரோஜெனிக்கா பண்ணது, அதை பற்றி வந்த செய்திகள் பார்த்திங்கன்னா எவ்வளோ தவறாக போட்டிருக்காங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அஸ்ட்ரோஜெனிக்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால், சமீபத்தில் அவங்க விட்ட அறிக்கையில், கோவிட் எங்களுடைய தடுப்பூசி வாங்கிறதுக்கு ஆள் இல்லை, ஏன்னா கோவிட் அலைகள் போயிடுச்சு, எங்களுடைய தடுப்பூசி வந்து முன்னாடி இருந்த கோவிட் வேரியண்ட்டுக்காக நாங்கள் பண்ணது, இப்போ இருக்கக்கூடிய கோவிட் வேரியண்ட்டுக்கு அதே அளவு இதில் தாக்கம் இல்லை, பாதுகாப்பு அது மாதிரி விஷயங்களில் பிரயோஜனம் இல்லை, அதனால் மக்கள் வாங்க மாட்டேங்கிறாங்க. வாங்க மாட்டாங்க அப்படிங்கிறதுனால நாங்கள் ப்ரொடக்ஷனும் நிறுத்திக்கிறோம் அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. உண்மைதான், இப்போ இந்தியா கவர்மெண்ட்டே முன்னாடி வாங்கியிருந்தாங்க, இப்போ வாங்கிறது இல்லை. உலகத்தில் பல நாடுகளும் இப்போ வந்து இந்த பழைய கோவிட் தடுப்பூசிகளை வாங்கிறது இல்லை, பரவலாக வந்து இன்றைக்கி தடுப்பூசி போடுவோம் அப்படின்னு இறங்குறது இல்லை, ஏன்னா அலை போயிடுச்சு. இந்த சூழலில் அவங்க வந்து அதை நிறுத்திக்கிறோன்னு சொல்கிறத ஊடகங்கள் என்ன மாதிரி போட்டாங்க, ஏதோ பெரிய பாதுகாப்பு பிரச்சனை வந்துருச்சு அதனால் அவங்க வந்து அவங்களே சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. அதாவது வந்து என்ன சொல்ல வந்தாங்க, என்ன கான்டெக்ஸ்ட், முழுசாக ஒரு அறிக்கையை படித்து புரிஞ்சு போடுறதுல வந்து ஒரு விஷயம் இருக்குது. ஏதோ தடுப்பூசி தான் பிரச்சனைங்கிற மாதிரி ஒரு தவறான புரிதலில் தவறான பரபரப்பான செய்திகளை வெளியிடுவது என்பது வந்து ஒரு சரியான வகையில் ஊடகம் செயல்படுதா அப்படின்னு தெரியல. இப்போ ரீசெண்டாக வந்த நியூஸ் வந்து கோவேக்சின் பற்றின நியூஸு, அதில் வந்து பாரத் பயோடெக் தயாரித்ததுலேயே வந்து சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க, அதை கூட ஐசிஎம்ஆர் வந்து இதெல்லாம் கிடையவே கிடையாதுன்னு சொல்லியிருந்தாங்க, இதை பற்றி? இது வந்து பிஹெச்யூன்னு சொல்லக்கூடிய பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு ஆய்வாளர் வந்து செஞ்ச ஒரு ஆய்வினுடைய தகவல். பட் அதே அந்த ஆய்வை வந்து நம்ம படிக்கும்போது கவனமாக படிக்கணும். அதாவது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் வந்து 1000 பேர் அளவுக்கு நாங்கள் வந்து பரிசோதனை பண்ணோம், தொடர்ந்து கண்காணிச்சிட்டே இருந்தோம், கண்காணிச்சவங்களுக்கு இது இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னு. இப்போ நீங்கள் தடுப்பூசி போட்டிருக்கீங்க, நாளைக்கு நீங்கள் படியில் தடுக்கி வந்துட்டீங்க, தடுக்கி வந்து தடுப்பூசி போட்டதுனாலன்னு சொல்ல முடியுமா? ஸோ அதனால் உங்களுக்கு வர நோயெல்லாம் தடுப்பூசினாலன்னு சொல்ல முடியுமா? அப்போ நம்ம என்ன பண்ணோம்,
1000 பேர் தடுப்பூசி போட்டவங்க, 1000 பேர் தடுப்பூசி போடாதவங்க. ஸோ இப்போ வந்து 1000 பேர் தடுப்பூசி போட்டவங்களில் 4 பேருக்கு மாரடைப்பு வந்தது, தடுப்பூசி போடாதவங்களுக்கும் 4 பேருக்கு மாரடைப்பு வந்ததுன்னா நம்ம என்ன சொல்லலாம், தடுப்பூசிக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் இப்படி ஆய்வு பண்ணல அவங்க. ஓகே, வெறும் 1000 பேர் தடுப்பூசி போட்டவங்களில் என்ன வந்திருக்குன்னு ஒரு லிஸ்ட்டு போட்டிருக்காங்க. ஸோ ஒரு அறிவியல் பூர்வமான பார்வையிலேருந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு முழுமையான ஆய்வு கிடையாது. சாம்பிளிங் கரெக்டாக, சாம்பிளிங் எரர், டிசைன் எரரே இருக்குது. நிறைய விஞ்ஞானிகள் அதை பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் முக்கியமாக வந்து கோவேக்சின், கோவிஷீல்டு, அதுக்கப்புறம் வந்து பணம் இருக்கிறவங்க வந்து ஸ்முட்விக்கெலாம் போட்டுக்கிட்டாங்க. இது மூணுக்கு மட்டும் அனுமதி அளிக்கப்பட்டதுக்கான காரணம் என்ன? நிறைய இருந்திருந்தால் நிறைய பேர் சாய்ஸ் இருந்திருக்கும். ஸோ இப்போ வந்து நீங்கள் அமெரிக்காவில் தயாரான தடுப்பூசிகளை பார்த்தீங்கன்னாக்க இந்தியாவில் அனுமதி அளித்தோம் அல்லது அனுமதி அளிக்க தயாராக இருந்தோம், அவங்க அனுமதி பெற தயாராக இல்லை. ஏன்னா இங்கே விற்பனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஏன் விற்பனை இல்லை? அதெல்லாம் வந்து நீங்கள் மைனஸ் டிகிரியில் வச்சாதான் அந்த வேக்சினை நீங்கள் வந்து சேவ் பண்ண முடியும். அந்த அளவுக்கு குளிர் வச்சு நம்ம வந்து இந்தியா முழுக்க டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கான வசதி இல்லை. நீங்கள் கோவேக்சின், கோவிஷீல்டை வந்து வீட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜில் வச்சாலே போதும், ஸ்புட்டிக்கும் வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜில் வச்சாலே போதும். அதுக்கு வந்து நீங்கள் ரொம்ப மைனஸில் வேணும். ஸோ அதனால் டெக்னிக்கலி இட் வாஸ் நாட் ஃபீஸிபிள் இந்தியாவில். பெரும்பாலும் கவர்மெண்ட் வந்து இந்த கோவிஷீல்டு, கோவேக்சினை பயன்படுத்தினாங்க. ஏன்னா ஆரம்பத்திலேயே அதுக்கான அதிகமான ப்ரொடக்ஷன் வந்ததுக்கான ஒரு முக்கியமான காரணம். அண்ட் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹெல்த் செட்டப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மூன்றை தவிர வேறு பண்ணுவதற்கான வாய்ப்பு மிக குறைவு. பாதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி சில பேரை மென்ஷன் பண்ணுறாங்க. அதாவது 55 பேர் அப்படின்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் உங்களுடைய கட்டுரையில் வந்து 116 பேர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இவங்களுக்கு வந்து என்ன ஆச்சு, எதனால் அவங்க பாதிக்கப்பட்டாங்க? ஃபஸ்ட்டு தடுப்பூசினா என்னென்னு நம்ம புரிஞ்சிக்கலாம். இப்போ நமக்கு வந்து ஒரு நோய் எதிர்ப்பு மண்டலம் இருக்குது. அந்த நோய் எதிர்ப்பு மண்டலம் வந்து ஒரு காவல் நாய் மாதிரின்னு வச்சுக்கலாம். அந்த காவல் நாய் என்ன பண்ணும், மோப்பம் பிடிச்சி வச்சுக்கும். அதே மாதிரி வந்து நம்முடைய அந்த நோய் தடுப்பு மண்டலம் என்ன பண்ணுன்னா, நம்ம தாக்க வர கிருமியை முதல் முறை அந்த கிருமி வரும்போது அந்த கிருமியை மோப்பம் பிடிச்சி வச்சுக்கும். ஸோ மோப்பம் பிடிச்சி வச்சு அந்த கிருமிக்கு எதிரான ஆன்டிபாடியை உடல் தயாரிக்க உதவும். ஒரு தடவை நம்ம ஆன்டிபாடி தயாரிச்சிட்டோம்னு சொன்னால் அடுத்த முறை அதே கிருமி வந்தால், பெரும்பாலும் விதிவிலக்கு இருக்குது, பெரும்பாலும் அதே கிருமி வந்தால் இந்த மோப்ப நாய் வந்து முதல்லையே குறைச்சிடும். ஸோ அப்போ வந்து ரெண்டாவது தடவை நோய் வராது. ஏன்னா நம்முடைய நோய் எதிர்ப்பு மண்டலம் தான். இதை தான் நம்ம தடுப்பூசியில் பயன்படுத்துகிறோம். ஓகே, என்ன பண்ணுறோம் இப்போ? நான் வந்து நாய்க்கு ஒரு திருடனை நான் வந்து அறிமுகம் பண்ணி வைக்கணும்னா அந்த திருடனையே கொண்டு வந்து வைக்கணும்னு அவசியம் இல்லை இல்லையா? திருடன் போட்ட சட்டையை நாய்க்கு மோப்பம் கொடுத்தாலும் அது துரத்திட்டு போவோம் இல்லையா? அதே மாதிரி நான் வந்து அந்த வைரஸை என் உடம்புக்குள்ளே பூத்தாமல் அந்த வைரஸினுடைய ஒரு பகுதி, ஓகே, அல்லது அந்த வைரஸில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு புரதம், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று தடுப்பூசியாக நான் உடலுக்குள்ளே பூத்துறேன். இப்போ நீங்கள் இந்த கோவிஷீல்டை பார்த்தீங்கன்னா அதில் நம்ம போடுற அந்த தடுப்பூசி காரணமாக நம்ம வந்து அந்த வைரஸினுடைய ஒரு பகுதியை தானே உடலுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். உடல் என்ன தவறாக நினச்சிக்கலாம், இது உண்மையிலேயே வைரஸ் வந்துருச்சுன்னு நினச்சிக்கலாம். ஓகே, ஓகே, உண்மையிலேயே வைரஸ் வந்துச்சுன்னு நினச்சி நம்முடைய நோய் எதிர்ப்பு மண்டலம் ரொம்ப தீவிரமாக செயல்பட ஆரம்பிக்கலாம். அப்படி தீவிரமாக செயல்பட ஆரம்பித்தா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னனாக்க அந்த நோய்க்கான அறிகுறிலாம் நம்ம குடம்புல தெரிய ஆரம்பிக்கும். மூக்கில் ஸ்மெல் தெரியாது, காய்ச்சல் இருக்கும், இந்த மாதிரி தொண்டை வந்து கரகரக்கும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். இதனால் பெரிய ஆபத்து இல்லை, இது ஒரு நாள் இருந்துட்டு போயிடும். தடுப்பூசி போட்ட அடுத்த 1-2 நாளைக்கு தான் இது இருக்கும், அதுக்கப்புறம்லாம் வராது. ஏன்னா அதுக்கப்புறம் தடுப்பூசி நம்ம உடல்லையே இருக்காது இல்லையா? ஓகே, அது கழிவாக போயிடும் இல்லையா? அந்த மோப்பம் பிடிச்சி வச்ச அந்த தகவல் மட்டும்தான் இருக்கும், தடுப்பூசி இருக்காது இல்லையா, போயிடும். சில சமயம் என்ன ஆகலாம் அப்படின்னு சொன்னனாக்க நெகட்டிவாக ரியாக்ட் பண்ணலாம். இப்போ நம்ம கோவிட் வைரஸ் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய ஒரு புரதம் வந்து நம்முடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய பிளேட்லெட் 4 அப்படிங்கிற ஒரு புரதத்தோட எதிர்வினை புரியும். அப்படி எதிர்வினை புரிஞ்சிச்சுன்னா பிளேட்லெட்னுடைய எண்ணிக்கை குறையலாம், அல்லது ரத்தம் உறைஞ்சி போய் கட்டி ஆகிடலாம். ரத்தம் உறைஞ்சி போய் கட்டி ஆச்சுன்னா அந்த பைப்பில் அடைப்பு ஏற்பட்டு அதனால் பாதிப்புகள் வரலாம். இதுவும் எப்போ நடக்கும், ஆண்டு ஆண்டு கழிச்சுலாம் நடக்காது. அந்த தடுப்பூசி போட்ட மேக்ஸிமம் 40-45 நாளுக்குள்ளே நடந்தால் அதுக்குள்ளே தான் நடக்கும், அதுக்கப்புறம்லாம் நடக்காது. கோவேக்சின் எடுத்துக்கலாம். கோவேக்சினில் இந்த பிரச்சனைகள்லாம் பெருசாக இல்லை. அதில் வந்து நம்ம வந்து ஒரு இணை ஊக்கின்னு ஒன்று யூஸ் பண்ணுறோம், அட்ஜுவன்ட்டுன்னு, அது அலர்ஜிக் ரியாக்ஷன் பண்ணலாம். இப்போ உதாரணமாக நம்ம வந்து ஒரு சில பேருக்கு வந்து கத்திரிக்காய் சாப்பிட்டா அலர்ஜி வரும் இல்லையா, அது மாதிரி அது வந்து ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷனை பண்ணலாம்.
ஸோ அதனால தான் நீங்கள் கோவேக்சின் எடுத்தவங்களை பார்த்தீங்கன்னாக்க அது எடுத்த பிறகு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அங்கேயே உட்கார சொல்லுவாங்க. ஓகே, கோவேக்சின். ஆமாம், ஏன்னா அதில் ரியாக்ஷன் வந்து அப்போ தான் வரும், அதுக்கப்புறம் வராது. ஓகே, ஸோ என்னவாக இருந்தாலுமே சரி, இந்த பக்க விளைவுகள் என்பது வந்து மேக்ஸிமம் 40-45 நாள் தான். நிறைய அலிகேஷன்ஸ் வர்றது வந்து டெக்னாலஜி சார்ந்து, விஞ்ஞானம் சார்ந்து இயங்கக்கூடிய ஆட்கள்கிட்ட தான் வருது. அசீம் மல்ஹோத்ரா அப்படிங்கிறவர் போன வருஷமே வந்து கோவிஷீல்டில் பற்றின அலிகேஷன்ஸை அவர் தான் வச்சுருந்தார். அதுக்கப்புறம் இப்போ பனாராய்ஸ் யூனிவர்சிட்டியோட ரிசர்ச், இது இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு பயம் வருது. ஒரு காமன் மேனாக எனக்கு ஒரு பயம் வருது. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்? ஓகே, இப்போ உதாரணமாக வந்து இன்றைக்கி வந்து உலகளவிய தகவல்களை வச்சு நம்ம பார்க்கும்போது எல்லா விதமான தடுப்பூசிகளையும் சேர்த்து பார்த்தோன்னா, கோவிட் தடுப்பூசிகளை வச்சு பார்த்தோன்னா 10 லட்சம் பேரில் ஒருத்தருக்கு தீவிரமான பக்க விளைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தீவிரமானன்னா இந்த ரத்தம் உறைஞ்சி போகிறது போன்ற மாதிரியான விஷயங்களுக்கு வாய்ப்பு இருக்குது 10 லட்சம் பேரில் ஒருத்தர். நம்ம மனசில் என்ன தோணும், அந்த 10 லட்சம் பேரில் நான் ஒருத்தராக இருக்குமா இருந்துட்டா அப்படின்னு பயம் வரும். உண்மையான பயம் தான், அதில் வந்து நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. இதையே நம்ம ரோட்டில் நடக்கிறதையும் சொல்லலாம். ரோட்டில் நடந்து போகிறவங்களில் 10 லட்சம் பேரில் எவ்வளோ பேருக்கு ஆபத்து வரும்? 10 லட்சம் பேர் கர்ப்பிணி பெண்கள் இருந்தால் 6 பேர் இறந்து போகிறாங்க. பெண்கள் வந்து நான் வந்து பிள்ளையே பெறமாட்டேன்னு சொல்ல போகிறோமா? அந்த ஒருத்தர் நானா, அந்த 6 பேரில் நான் ஒருத்தரை நான் இருந்துட்டா அப்படின்னு யோசிக்கிறோமா? இல்லை இல்லையா, அதுதான் விஷயம். பொத்தாம் பொதுவாக தடுப்பூசி வந்து ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் அப்படிங்கிற கருத்து வந்து சரியில்லை. சைனா அந்த ஜெனட்டிக் சீக்வன்ஸ் பண்ணதும் உலகத்துக்கு கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி யாராவது தருவாங்களா? இந்த தனி உடைமை வந்து எல்லாத்தையும் டிலே பண்ணும், முழுசாக பண்ணக்கூடாது என்பதையும் நம்ம இதிலேருந்து புரிஞ்சுக்கலாம். ஆனால் இந்த படிப்படையை நம்ம பெறாமல் நம்ம என்ன பண்ணுறோன்னா தடுப்பூசியை கொடுத்து சொல்லிட்டுருக்கோம். தடுப்பூசியினுடைய பயனை செக் பண்ணுவாங்க, ப்ளஸ் நான் சொன்ன மாதிரி சேஃப்டி. அந்த ஸ்டேஜில் நான் பங்கெடுத்தேன். இடையிடையில் என்னுடைய பிளட் சாம்பிள் எடுத்து இம்யூன் சிஸ்டம் எவ்வளோ தூரம் ட்ரிகர் ஆகிருக்குன்னு பார்ப்பாங்க. ஆக்சிடென்டலி எனக்கு வந்து உண்மையிலேயே தடுப்பூசி கொடுத்துருந்தாங்க.